ரயில்வே துறையை மாசுபாடற்ற நவீன சேவை நிறுவனமாக மேம்படுத்துவதில் இளம் தலைமுறையினர் ஈடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய ரயில்வேயைச் சேர்ந்த பயிற்சி முடித்த 213 இளம் அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர். அவர்களின் மத்தியில் பேசிய திரௌபதி முர்மு, இந்திய ரயில்வே மற்ற வணிக நிறுவனங்களைப் போல் இல்லாமல் சாதாரண மக்களின் கனவுகளை மையமாக கொண்டுள்ளது என்றார். 2047 ஆண்டில் உலகின் தலை சிறந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தேசிய பத்திரிகை மற்றும் தகவல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் செய்திகளை சேகரித்து பத்திரிகையாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஊடகங்களில் சரியான செய்தியை வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டிலேயே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்கான 10.5% எட்ட முடியும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஜூனுடன் முடிவடைந்த காலாண்டில் 8% குறைந்திருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைவோம் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டார். இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு 45,000 கோடி ரூபாய் செலவில் கவச வாகனங்கள், சுகோய் போர் விமானங்கள் வாங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அளிக்கப்பட்ட பரிந்துரை ஏற்று இதற்கான ஒப்புதலை பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் வழங்கியுள்ளது. எல்லை தாண்டிய தாக்குதலை நிறுத்தும் வரை பாகிஸ்தான் நாட்டுடன் இருதரப்பு போட்டிகளில் இந்திய அணி விளையாடாது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் குறித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்தியாவின் முதல் கட்டிட பொறியாளரான விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். விஸ்வேஸ்வரய்யா அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் உத்வேகத்தை அளித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் பிறந்த காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மகளிர் உரிமை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2.5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எந்த நோக்கத்திற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 600,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேசுவது மன வருத்தத்தை அளிப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தண்ணீர் கேட்பது நம் உரிமை என்றும், தண்ணீர் கையளவு இருந்தாலும் அதை தமிழகத்துக்கு பங்கிட்டு தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்யும் போது சொத்தின் புகைப்படங்களை இணைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலி ஆவணங்கள் பதியப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை அக்டோபர் 1 அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பின்பற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காணொலி காட்சியின் மூலம் நீதிபதி அல்லியின் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை செப்டம்பர் 29 வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 6வது முறையாக நீட்டிக்கப்படுகிறது. சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவர் மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020 காவல் நிலையத்தில் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆவின் வெண்ணெய், நெய் உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை உயர்வு கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்துவரி மின்கட்டணம் ஆகியவை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் எனவும் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் அண்ணா குறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.
செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடக்காத விஷயத்தை சொல்லி அண்ணாவின் பெயரை அண்ணாமலை களங்கப்படுத்தக்கூடாது என்றும், மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். திமுக அரசு பதவியேற்ற 28 மாதங்களுக்குள் பால் மற்றும் பால் பொருட்களின் விலை 8 முறை உயர்த்தப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளிக்கு இன்னும் 2 மாதங்கள் கூட இல்லாத நிலையில் நெய் மற்றும் வெண்ணெயின் விலைகள் பல மடங்கு உயர்த்தியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இன்று நாடு தழுவிய அவசர நிலை முன்னெச்சரிக்கை முறையை சோதித்து பார்த்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் மக்களுக்கு அவர்களின் ஸ்மார்ட் போன்களில் குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை முறையின் தாக்கத்தை மதிப்பிடவும், அதில் ஏதேனும் சிக்கல்கள் உள்ளனவா என்பதை அடையாளம் காணவும் இந்த சோதனையை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செய்து பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபியாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,300 உயர்ந்துள்ளது. மேலும் 10,000 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்புப் பணி நடைபெற்று வரும் நிலையில் மண்ணில் புதைந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் இந்திய அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 5 தேதி இந்தியாவின் 10 நகரங்களில் நடக்கிறது. இதனிடையே ஒருநாள் போட்டிகளுக்கான அணிகளின் புதிய தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. இதில் ஆஸ்திரேலிய அணி முதலிடத்தில் தொடர்கிறது. ஆசிய கோப்பையில் தொடர் வெற்றிகளை பெற்று வரும் இந்திய அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.